மனோகாரகன் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் 6ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஒரு நல்ல காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பஞ்சமாதிபதி செவ்வாய் மாற்றம் அடைந்தாலும் அவர் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். மிக மிக பொன்னான ஒரு காலகட்டம். எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் அடையக்கூடிய, எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டமான அற்புதமான ஒரு காலகட்டம். மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலமான ஒரு சூழ்நிலை என்பது மாறிவிடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் பறந்தோடிவிடும். குடும்ப உறுப்பினர்கள், வாழ்க்கை துணை என அனைவரும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நல்லபடியாக கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிதாக வீடு மனை பாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள். அது சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன உடல் நலக்குறைவுகள் ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்கிறது ஒரு நல்ல பரிகாரம். அதிகமான காரம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதிகமான காரம் சேர்த்துக்கொள்ளக்கூடாது உணவை பொறுத்தவரை. ஏன்னா வயிற்றில் புண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குற அதிசாரம் வக்ரமாக இருந்தாலுமே தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் தொழிலை இட்டு செல்வீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திராத நல்ல பதவி உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தினை நீங்கள் காண்வீர்கள், உணர்வீர்கள். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமான முறையில் நடைபெறும். அது மாதிரி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வீடுமனை வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரை வீடுமனை வாங்காதவங்க இனிமேல் வீடுமனை வாங்குறதுக்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம்லாம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தினை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளவும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், புதன், வெள்ளி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.